மத்தியான நிகழ்ச்சியில பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் ஒரு நியூஸ் சொல்ல விரும்புறேன். என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்ஸ் வேர்ட் அஃபிஷியல் அந்த சேனல் வந்து எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த சேனலில் வந்து தினம் ஒரு தியானம் இனிமேல் இந்த காட்ஸ் குட் மினிஸ்ட்ரீஸ் மூலயமா ஒளிபரப்ப போகிறோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு ஒரு வீடியோவுக்கும் நீங்கள் வந்து பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் மனசு ஆடுற மாதிரி ஸ்டோரியை நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரி பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வசனம் சொல்ல விரும்புகிறேன். என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடு உனக்கு கொடுக்கப்படும். அந்த வசனத்தை வச்சு தான் இன்றைக்கி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்குன்னு ஒரு ஊரில் ஒரு ஜாக்குன்னு ஒரு பையன் தான். அந்த பையன் வந்து அவங்க அப்பா கூட காலையில் சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தான். கிளம்பி போயிட்டு அங்கே வந்து சர்ச்சுக்கு கீழே அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பாட்டி வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த பாட்டி வந்து, ஐயா குளிர்தையா, ஐயா சாப்பிட்றதுக்கும் பசிக்குதையா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஜாக் வந்து பார்த்து, டேடி டேடி நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் டேடி இந்த பாட்டிக்கு அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் அவங்க வந்து வேலை செய்வாங்க, நல்லா நல்லா இருக்குது கை கால அப்படின்னா. டேடி உங்கள் கையை பாருங்க டேடி, உங்கள் கையை எப்படி குஷ்டுறக முடிச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாக், நீ வா ஜாக் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், சர்ச்சும் வீடும் அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது ரெண்டுமே. அதனால் அவன் என்ன பண்ணால், ஜாக் வந்து சண்டே கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அவன் உண்டியில் உடச்சி அதில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்து அவன் வந்து என்ன பண்ணால், அவன் பொம்மைக்கு சேர்த்து வச்ச காசை அவன் கொண்டு வந்து பெட்ஷீட் வாங்கிட்டு அந்த பாட்டிக்கு வந்து போத்தி விட்டான். அந்த பாட்டி வந்து, நீ நல்லா இருப்பையா அப்படின்னு சொன்னாங்க. அவனால், இருக்கட்டும் பாட்டி, ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க, ஆண்டவர் வந்து என்னையும் ஆசீர்வதிப்பாங்க, ஆண்டவர் இனிமேல் மேலே இருந்து பார்த்துருப்பாங்க. சரியா, எனக்கு இந்த பெட்ஷீட் வேணாம், நீ என் மேலே பாசத்தை பொழிஞ்சது ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருப்பேயா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாக் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்தான் வீட்டுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணான். ஏசப்பா, எனக்கு இந்த பொம்மை வாங்கினா கூட இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்காது, ஆனால் அந்த பாட்டி நீ நல்லா இருப்பையா அப்படின்னு சொன்னேன். அந்த வசனம், அந்த அவங்க சொன்னது வந்து அப்படியே, அவங்க சொன்னது வந்து அப்படியே எனக்கு வந்து மனசு அப்படியே ஆறுதலாக இருந்துச்சு. ஏசப்பா ஏசப்பா, நீங்கள் தான் ஏசப்பா வழி நடத்தணும், எனக்கு பொம்மை இருந்தால் கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன், ஆனால் அந்த பாட்டிக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுத்ததுல எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, என் நான் எப்பயுமே அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தான். அவங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்தாங்க, அந்த பெட்ஷீட் வாங்கினதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம்ல ஜாக்குக்கு வீட்டுக்கு வரும்போது அவன் என்ன ஆசைப்பட்றானோ அதை வாங்கிட்டு வந்து ஜாக் முன்னாடி கொடுத்தாங்க. ஜாக், நீ பாத்தியா அப்படின்னு அவன் வந்து, அப்பா எப்படிப்பா, நான் மனசுக்குள்ள யோசிச்சு இத்தனை நாள் ஏசப்பா கிட்ட கேட்டது நீங்களே வாங்கி வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு. என்ன நான் அந்த பாட்டிக்கு நீ பெட்ஷீட் வாங்கி கொடுத்தது அப்பா பார்த்தேன்ப்பா அப்படின்னு. அப்படியாப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ஏசப்பா மூலியமா எனக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து ஜாக்குடைய அப்பா வந்து கேட்குறாங்க, எப்படி ஒன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது, எல்லாம் ஜீசஸால தான்ப்பா, ஜீசஸ் தான்ப்பா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஜீசஸ் இல்லைன்னா நம்ம இல்லைப்பா, ஜீசஸ் தான் நமக்கு வந்து மூச்சு இது வரைக்கும் நம்மளை வந்து மறக்காம மூச்சு இது வரைக்கும் நமக்கு கொடுத்து ஏசப்பா வழி நடத்துகிறாங்கப்பா, இனிமேல் நீங்கள் ஏசப்பாவை நம்பி ஏசப்பா டெய்லி பைபிள் படிங்கப்பா அப்படின்னு சொல்லி, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமாக ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து எல்லாருக்குமே உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த அருமையான ஜெபவெளி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்குங்க இயேசுப்பா. இயேசுப்பா, எப்படி இந்த ஜாக்கு உதவி செஞ்சாலும் அதே மாதிரி நாங்கள் உதவி செய்ய நீங்கள் வந்து வழி நடத்துங்க இயேசுப்பா. இயேசுப்பா எங்களுக்கு பலம் தாங்க இயேசுப்பா. இயேசுப்பா எல்லா ஏழை மக்களும் இனிமேல் யாருமே ஏழை மக்கள்னு ரோட்டில் இருக்கக்கூடாது இயேசுப்பா, எல்லாரும் நல்லா வசதியாக இருக்கணும் இயேசுப்பா. இயேசுப்பா நீரே வழி நடத்தி கொள்ளுங்க இயேசுப்பா, இயேசுவின் மூலம் கொஞ்சம் மண்டாய்க்கணும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியில் பார்க்குறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் கிறிஸ்டன், பாய்.